அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மற்றும் மத்திய காங்கிரஸ் ஆட்சியின் துணையோடு தமிழக முதல்வராகிவிடலாம் என்று நினைத்த ஸ்டாலின் அவர்கள் ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார். ஆனால் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்து மீண்டும் மோடி அவர்களே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது மற்றும் 9 சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக ஆட்சி தொடர்வது திமுகவை பெரிதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இனி காங்கிரஸால் திமுகவிற்கு எந்த பயனும் இல்லை என்ற முடிவுக்கு வந்த திமுகவினர், குறிப்பாக திமுகவில் இருக்கும் தயாநிதி போன்றவர்கள் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கவே விரும்புகிறார்கள். அதற்கு சாட்சியாக தயாநிதி மாறன் அவர்கள் பிரதமர் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக கூறி சமூக வலைதளங்களில் அதை மகிழ்ச்சியுடன் வெளியிட்டுள்ளார். மேலும் அவரின் சகோதரர் கலாநிதி மாறன் அவர்களும் கடந்த 4/7/2019 பாராளுமன்றத்தில் முக்கிய பாஜக தலைவர் அவர்களை சந்தித்தார் எனவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் காங்கிரஸை எப்படியாவது கயற்றிவிட வேண்டும் என்ற கராத்தே தியாகராஜன் கட்சிக்குள் பேசிய விவகாரத்தை பெரிதாக்கி கூட்டணியிலிருந்து விலக திமுகவினர் நினைத்தார்கள். ஆனால் காங்கிரஸோ ராகுலி ராஜினாமா, தொடர் தோல்வி போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் தடுமாறி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் நேரு அவர்கள் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸை வீண் சுமையாக பேசியதையும் சற்றும் பொருட்படுத்தாமல் உடனே அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் தெரிவித்து கராத்தே தியாகராஜன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி தற்காலிகமாக பிரச்சனையை சமாளித்துள்ளார்கள். நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் பொழுதோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை கூறியோ விரைவில் காங்கிரஸை வீண் சுமையாக கருதும் திமுக கூட்டணியிலிருந்து விலக்கிவிடும் என்றும் முக்கிய திமுக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ராஜ்யோக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.